இந்தா எடுத்துக்கோ. உங்க கண்ணுல தான் சிக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க மேடம். ஐயோ, இத பத்தி தெரிஞ்சுக்க தனி திறமை வேணும், புரிஞ்சுக்க பெரிய புத்தி இருக்கணும். சேச்சே, ரொம்ப ஈஸி தான். கோயில் கும்பாபிஷேக டைம்ல வரகு நெல் சாமன் மூட்டை முட்டையா தானியங்களை கலெக்ட் பண்ணி கோயில் கோபுரத்துல கொட்டி வைக்கிறாங்களே, எதுக்கு? அப்புறம் சாமி சிலைக்கு கீழே செப்பு தகட்டோட காசு இல்லைன்னா தங்க வைக்கிறாங்களே, எதுக்கு? சடங்கு சம்பிரதாயம் அதான் இல்ல. விழா டைம்ல வேப்பிலையோட மாவுள தோரணம் கட்டுறதுல மருத்துவம் மறைஞ்சிருக்க மாதிரி கும்பாபிஷேக டைம்ல பண்ற எல்லாமே சடங்குக்காக இல்ல, அதுல பல விஷயம் புதஞ்சிருக்கு. ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்துல ஒரு முறை வரலாறு காணாத மழை சமீபத்துல தண்ணில மிதந்த சென்னை மாதிரியா? இதை விட பல மடங்கு அதிகம். இப்பவாவது டிவி நெட் போன் அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா ஆபத்தை உடனே பக்கத்து ஸ்டேட்டுக்கு தெரிவிச்சு அடுத்த ஃபிளைட்லயே நமக்கு சாப்பாடு போட்டோம் வந்ததும் ராணுவம் மூலமா பெரும்பாலும் உயிர் சேதம் இல்லாம நம்ம சேஃப் ஆயிட்டோம். ஆனா அந்த காலத்துல உதவி வேணும்னா ஒற்றர்கள் மூலமாவோ இல்ல புறாக்கள் மூலமாவோ தான் பக்கத்து நாட்டுக்கு தூது அனுப்புவாங்க. போய் வரவே 6-7 நாள் ஆகும். ஐயோ, அது வரைக்கும் எப்படி உயிர் வாழ முடியும்? மன்னா, கட்டுக்கடுங்காத வெள்ளம் முடிந்தவரை காப்பாற்றிய மக்களை மேட்டு பகுதியிலும் அரண்மனையிலும் பாதுகாப்பாக தங்க வைத்து விட்டோம். இருப்பினும் கொத்து கொத்தாக மக்கள் மடிவதை தடுக்க முடியவில்லை மன்னா. அழிந்ததோடு அல்லாமல் அவர்கள் சேமித்து வைத்திருந்த உணவு தானியங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழிந்து போய்விட்டதே மன்னா. வறுமை காலத்தில் விதை நெல்லில் இருந்து பாதியை எடுத்தாவது தன் பிள்ளைகளின் பசியை தீர்ப்பார்கள். தற்போது விவசாயத்திற்கே வழி இல்லாமல் விதை தானியங்கள் முற்றிலும் அழிந்து போனது மன்னா. அரண்மனை சேமிப்பில் இருந்ததைத்தான் கஞ்சியாக காய்ச்சி மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் மன்னா. இதுதான் சமயம் என்று பக்கத்து நாட்டு படை வீரர்கள் நலிவுற்ற நம் வீரர்களை தாக்கி நகருக்குள் இருக்கும் பொன்பொருளை அள்ளிக்கொண்டும் பெண்களை தூக்கியும் செல்வதால் மக்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் மன்னா. இனி இயற்கை சீற்றத்தில் இருந்து உணவு தானிய விதைகளையும் அண்டை நாட்டு மன்னர்கள் படையெடுப்பின் போது பொன்பொருளை களவாடா மன்னம் பாதுகாக்க வழிவகை செய்ய வேண்டும். ஆலோசனை கூறுங்கள். மன்னா, மும்மூர்த்திகளில் யார் பெரியவர் என்ற போட்டியில் சிவனின் திருமுடியை காண பிரம்மா பறவையாகவும் திருவடியை காண விஷ்ணு கூர்மமாக பூமிக்குள் சென்ற சித்திரம் அண்ணா. அமைச்சரே, ஒவ்வொரு ஊரிலும் அனைவரும் அன்னார்ந்து பார்த்து அதிசயிக்கும் அளவிலான பிரம்மாண்டமான ஆலயங்களை உருவாக்குவோம். அதில் மக்களின் உயிர் வாழ்வாதாரமாக இருக்கும் உணவு தானிய விதை வித்துக்களை மழைநீர் தொடாத உயரத்தில் நிற்கும் இறைவனின் திருமுடியாக விளங்கும் ராஜகோபுரங்களில் சேமிப்போம். அண்டை நாட்டு மன்னர்கள் படையெடுப்பின் போது பொன் பொருளை களவாட முடியாத அளவில் இறைவனின் திருவடியாக விளங்கும் பூமிக்குள், அதாவது இறைவன் வீற்றிருக்கும் கர்ப்ப கிரகத்திற்கு கீழே பொன் பொருளை பதுக்கி பாதுகாப்பாக அமைப்போம். மழை நீரால் மக்கள் பாதிக்காத வண்ணம் மணிமண்டபங்களையும் உருவாக்கி ஆபத்தான தருணத்தில் ஆலயங்களிலேயே தங்க வைப்போம். மேலும் கும்பாபிஷேகம் செய்யும் முறையை வகுத்து அச்சமயங்களில் மூல விக்கிரகத்தை அப்புறப்படுத்தும் போது நாட்டில் செல்வ வளம் குன்றியிருந்தால் மூலவருக்கு கீழே வைத்திருக்கும் பொன்பொருளை தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொள்வோம். அல்லது மக்கள் வளமாக இருந்தால் அளவுக்கு அதிகமாக இருக்கும் செல்வங்களை இறைவனின் திருவடியிலேயே சேமித்து அதன் மதிப்பை ஒரு செப்பு தகட்டிலும் கணக்காக எழுதி அதை மூலவருக்கு அடியில் பாதுகாப்பாக வைப்போம். அத்தோடு ராஜகோபுரங்களில் வைத்திருந்த பழைய தானிய விதைகளையும் மாற்றிவிட்டு புதிதாக சேமித்து வைத்துக் கொள்வோம். அற்புதம், மகா சித்தன் மன்னா, தாங்கள் ஆபத்து மக்களை நெருங்கா வண்ணம் ஆலயங்களை உருவாக்கி அழியா வரலாற்றில் ஆட்கொண்டீர்கள் மன்னா. ஆமாங்க, கும்பாபிஷேகம் செய்ய ஏற்பாடு பண்றப்ப மட்டும்தான் மூலவர் நகர்த்த முடியும். அப்படின்னா மூலவருக்கு கீழ ஒரு பேங்க் மாதிரி சேமிச்சு வச்சிருக்காங்களே, சூப்பருங்க. இப்படி மறைச்சு பாதுகாத்தத நேரடியா எங்கேயும் குறிப்பிடாம கல்வெட்டுல லிங்க ரகசியம், குன்றின் மேல் அமர்ந்த ஈசன் நம் இடத்தே 62 பாதம் ஐயன் சொத்து எனவும், அப்படின்னா மூலவருக்கு கீழே 62 அடி ஆழத்துல பொக்கிஷத்தை சேமிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஓலைச்சோடியில லிங்க ரகசியம், உணவிற்கான உயிர் வித்துக்களை ஐயன் திருமுடியில் வைத்து அழிவில்லா புகழால் அரசன் ஆட்கொண்டான் எனவும்,
வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமா பிரிச்சு பிரிச்சு சூசகமா பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் ராஜராஜ சோழனின் லிங்க ரகசியம். காலப்போக்குல கல்வெட்டு தமிழும் ஓலைச்சுவடி பயன்பாடும் குறைஞ்சதால இந்த ரகசியம் அப்படியே மறைஞ்சு மருவி சடங்கு சம்பிரதாயமா மாறி போச்சு. அப்போ ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட எல்லா கோயிலையும் பொக்கிஷம் இருக்கும்ல? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஏன்னா நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல கோயில் புதுப்பிக்கும் போது பொக்கிஷம் கிடைச்சு அத ராஜா சேமிச்சு வச்ச கடங்குன்னு உணராம எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தா இப்ப இருக்காது. அப்ப புதையல் எல்லா கோயிலையும் எடுத்துட்டு இருந்தா? பூமிக்கு மேல இருந்ததை விட பல மடங்கு அதிகமான செல்வத்தை பூமி கடியில்தான் சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த எல்லாத்தையுமே நான் எடுத்திருந்தா இப்ப நம்ம வறுமையில இருக்க மாட்டோமே. பணத்துக்காக ராப்பகலா வெளிநாட்டுக்காக வேலை பாக்குற தேவையும் வந்திருக்காது. மக்கள் எல்லாம் வளமா வாழணும்னு நினைச்சு வச்ச செல்வத்தை பத்தி தெரியாம வறுமையில வாடிட்டு இருக்கோம்ல. அது மட்டும் இல்ல, ராஜராஜ சோழனின் போர்வால் ஒரே மாதிரி ரெண்டு செஞ்சு அதுல ஒன்ன பொக்கிஷங்களோட பதுக்கி வச்சிருக்காங்க. அதோட மதிப்பு மட்டுமே கோயினூர் வைரத்தை விட பல மடங்கு அதிகம். போர்வால்னா அமர்க்களம் படத்துல தலை கூட ராஜராஜனின் வாளை கேட்டேன் இதுவரை எதுவும் கிடைக்கலன்னு பாடுவார் அந்த வாளா. சுருக்கமா சொல்லணும்னா ஸ்விஸ்ல இருக்க கருப்பு பணத்தை விட பல மடங்கு அதிகமா பூமிக்கு கீழே சேமிச்சு வச்சிருக்காங்க. அதை எடுத்தாலே நம்ம நாடு வல்லரசு இல்ல, பல நாட்டுக்கு வாழ்க்கை தர நல்லரசாவே மாறிடும். ஹே, இவ்ளோ டீடைல் சொல்லுமா ப்ரொஃபசர் உன்னை நம்ப மாட்டேன்றாரு. நீ சொல்லறதெல்லாம் ஃபேக்கா இருக்குப்பா. எது சார் போயே, கடல் பொங்கி வரும்னு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஓலைச்சுடியில சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னப்போ நம்பணுமா? கடலாவது கரையை கடக்கதாவது சிரிச்சமே. கடல் சீறி வந்து சேதாரம் ஆன பிறகுதான் அது சுனாமின் பேர் வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்தமான் லேசா செஞ்சாலே எச்சரிக்கை விட ஆரம்பிச்சிட்டோம். கோள்கள் ஒன்பதுங்கிறத சொல்ல கோயில நவ கிரகங்களை வச்சதும், பூமியின் மையப்புள்ளி சிதம்பரங்கிறத சொல்ல சிவனை ஒரு கால நிக்க வச்சு எப்பவோ உலகத்துக்கு சொன்னதும் தமிழன்தான். அதை நம்பறதுக்கு யோசிச்சோம், ஆனா இப்ப நாசா சொல்றப்ப மட்டும் ஏத்துக்கிறோம். ஏன்னா 17 முறை முயற்சி பண்ணி கஜினி முகமது ஜெயிச்சான்னு தான் வரலாறு சொல்றமே தவிர 16 முறை அந்நியன் அடிச்சு துரத்திருக்கோன்னு நம்ம நாட்டோட வீரத்தை சொல்றது இல்லையே சார். செவ்வாய்கிரகத்துல பிளாட் போட்டேன்னு அமெரிக்காக சொன்னா அது சயின்ஸ்னும், அங்க போய் சேரவே 1 வருஷம் ஆகும், உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு அட்வான்ஸ் புக்கிங் பண்ண கியூல காத்துட்டு இருக்கோம். ஆனா தமிழன் தான் முன்னோர்கள் வாழ்ந்ததை பத்தி சொன்னா ஆதாரம் கேக்குறது அவ்வளவு ஏன்? இந்த பக்கத்துல இருக்க பத்மநாபசாமி கோயில எவ்வளவு இருக்குன்னே தெரியலங்கறத பேப்பர்ல படிக்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம ஊர் கோயில ஏன் இருக்கக்கூடாது? இருக்குதோ இல்லையோ மக்கள் நலனுக்காக ஏன் சார் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? இங்கிலீஷ்ல பேசுறவன் எதை செய்ய சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்ய பழகிட்டோம். காரணம் இங்கிலீஷ் தான் எஜுகேஷன் அறிவுன்னு ஆயிருச்சு. எப்ப தமிழ்ல பேசுறதே தரக்குறவா நினைச்சோமோ அப்பவே தமிழோட தரம் போச்சு சார். அதனாலதான் இன்னும் ஜல்லிக்கட்டுக்கும் காவேரிக்கும் போராடிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட் நீயா இல்ல நானா சொல்லறத மட்டும்தான் செய்யணும். எல்லா கோயிலையும் பதுக்கி வச்சிருக்கிற பொக்கிஷத்தின் மொத்த கணக்கோட ராஜராஜனின் போர்வால் இருக்கிற இடத்தின் ரகசியமும் ஒரே செப்பு பட்டயத்துல இருக்குன்னு சொல்றது நீதானே? அந்த செப்பு பட்டயம் இப்போ எங்க இருக்குன்ற டீடைல கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டுமே இந்த ப்ராஜெக்ட அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இல்லனா இத தூக்கி அவசரப்பட்டு இந்த ப்ராஜெக்ட விட்டுறாதடா. ராஜராஜ சோழனின் என்ன மாதிரியே மக்கள் எல்லாரும் வளமா வாழணும், அதுக்காகவாது இதை நீ கண்டுபிடிச்சே ஆகணும். 6 அடி height 60 kg வெயிட் இருக்கும் மனுஷனுக்குள்ளேயே விருப்பு வெறுப்பு பகா துரோகன்னு எவ்வளவோ மறைஞ்சிருக்கு. அது வெளிப்படுறப்பதான் அவன் நல்லவனா கெட்டவனானே தெரியுது. ஆஃப்டர்ஆல் மனுஷனுக்கே எப்படின்னா மண்ணுக்குள்ள எவ்வளவோ இருக்கும். இதுல எங்கிருந்து சோனோட செப்பு பட்டயத்தை கண்டுபிடிக்கிறது? ஹே நம்படா, நம்பிக்கை தானே வாழ்க்கை. உன் முயற்சி இந்த உலகமே பாராட்டுற அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் உனக்கு பேரும் புகழும் வாங்கி தரும். ராஜராஜ சோழனின் சரித்திரத்துல நாமளும் இடம் பிடிப்போம், இது சத்தியம். கேதார்நாத்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் உள்ள பஞ்சபூத சிவஸ்தலங்களை 90 degree நேர்கோட்டில் அப்போவே அமைச்சிருப்பது மர்மமாக இருக்குன்னு சமீபத்தில் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்களே, அதுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குமா சார்? அந்த மர்மத்தை விடுங்க, நீங்கள் கொடுத்த பணத்துக்கு தர்மப்படி நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். பல இடங்களில் டெஸ்டிங் ஆரம்பிச்சதில் ஒரு இடத்துல மட்டும் உண்டியில் ஸ்கேனர் கருவி வச்சு ஆன் பண்ணுறப்ப சிறுவனுக்கு மூச்சு தணிஞ்சிருச்சு. ஏற்கனவே பிளான் பண்ணி அவங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்ததுனால காசு திருட வந்த பசங்கன்னு ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம். எதுக்கு சார் சுத்தி வளைச்சுக்கிட்டு மண்ணுக்குள்ள பெட்ரோல் நிலக்கரி எங்க எவ்வளவு இருக்குன்னு பாக்குற பூமி ஸ்கேனர் வச்சு பட்டன் முடிச்சலால? அவர் எவ்வளவு கொடுத்திருக்காரு சார்? அவரு மினிஸ்டரோட பினாமி சார். அவரு இத சாதாரணமா பூமி ஸ்கேன் பண்ற மிஷினை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி முடிஞ்சிருந்தா வெள்ளக்காரன் வந்த காலத்திலேயே பூமியை விட்டு வெளியில போயிருக்கும். நம்ம மீறி ஒரு வேலையை ஒருத்தர் நல்லா செஞ்சுட்டா உங்க தாத்தன்டா அவன் சொல்றோம் இல்ல, இத பதுக்கி வச்சது யாரு? நம்ம தாத்தனுக்கு தாத்தனுக்கு 1000 தாத்தனுக்கு அப்பாற்பட்டு சித்தர்கள் காலத்தில் வாழ்ந்த சித்து வேலை தெரிஞ்ச ராஜராஜ சோழன். அதனால தானே அவனால அந்த பிரம்மாண்டமான கோயிலை கட்ட முடிஞ்சது. இப்ப பாருங்க,
அந்த காலத்துல உணவு தானியங்களை மண்ணால் செய்யப்பட்ட தாழியில தான் சேமிச்சு வச்சிருக்காங்க. இப்ப மாதிரி பேகோ கோணிப்பையோ கிடையாது. பெரும்பாலும் செத்தவங்களை தாழியில உட்கார வச்சு புதைக்கிறதான் வழக்கமாகவும் வச்சிருந்திருக்காங்க. அந்த மாதிரி மண்ணாலான தாழியில தான் முதல் முதல்ல பொக்கிஷத்தை புதைச்சு வச்சிருக்காங்க. பூமி அதிர்வு மற்றும் நகர்வால தாழி உடைஞ்சு வைரம் போன மண்ணுல கலந்ததுனால இனி பூமி அதிர்வால உடையாமலும் அசைந்து கொடுக்கும் மூலிகை தாழியை ரெடி பண்ணி அதுக்குள்ள பொக்கிஷத்தை மூலவர் கீழே வச்சிருக்காங்க. அவங்க செஞ்சு வச்ச தாழி செல் ஜாமர் மாதிரி உலகம் முழுக்க நெட்வொர்க் எவ்வளவு இருந்தாலும் செல் ஜாமர் இருக்கிற இடத்துல மட்டும் எப்படி சிக்னல் கட் ஆகுதோ அந்த மாதிரி சாதாரணமா பூமி ஸ்கேனரால ஈஸியா இதை கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் மர்மமாவே இருக்கு. சயின்ஸால முடியாத விஷயமா என்ன? ஆமா, இதையும் பாருங்க. பர்முடா ட்ரையாங்கிள்ல சிக்கி பல கப்பலும் விமானமும் காணாம போயிருக்கு. காரணம் என்னன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அட்வான்ஸா இருக்கிற நாசாவாலேயே திருநள்ளாறு கோயில கிராஸ் பண்றப்போ கருப்பட்டி சிக்னல் ஏன் கட் ஆகுதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. மாயன் காலண்டர் மர்மமும் அவர்கள் பயன்படுத்திய கப்பலும் யாரும் இல்லாம 137 வருஷமா கடல்ல தானா பயணிச்சிட்டு இருக்கே, இத மாதிரி பல மர்மங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால்தான் தாத்தங்கள் வச்ச செல் ஜாமரை உடைக்க அவங்க எழுதி வச்ச மருத்துவ ரூட்லயே ஒரு கெமிக்கலை ரெடி பண்ணி அதை பகல் 12 மணிக்கு பொருள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஊறுற அளவுக்கு குழாயில ஊத்தி விட்டு பூமி குளிர்ற நைட் 12 மணிக்கு மினி ரோபோ மூலமா டெஸ்ட் பண்றது. இடைப்பட்ட நேரத்தில் ஏற்படுற கதிர்வீச்சை உண்டியல்ல வச்சிருக்கிற ஸ்கேனர் கருவி காட்டும். இப்படி மெல்ல மெல்ல தான் மூவ் பண்ண முடியும். அதனால தான் ராஜராஜ சோழனின் போர்வாளையும் எந்தெந்த கோயில்ல எவ்வளவு பொக்கிஷம் பதுக்கி வச்சிருக்கிற டீட்டெயில் இருக்கிற செப்பு பட்டயத்தையும் கண்டுபிடிக்கிற வேலையில டே நைட்டா நான் மூழ்கியிருக்கேன். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். கவலைப்படாம போங்க. ஓகே சார், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. இருக்கிற செப்பு பட்டயத்தையும் கண்டுபிடிக்கிற வேலையில டே நைட்டா நான் மூழ்கி இருக்கேன். அப்பா, நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியாமா? உள்ள வாங்கப்பா. அறிவுக்கு எத்தனை வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி, அதுக்கு மேல போச்சுன்னா ஆண்டவனே நீ தான் சாட்சின்னு விட்டுணும். அதையும் மீறி நம்மளோட மேல் லெவல்ல இருக்கிறவங்களோட மோதனா கஷ்டமோ நஷ்டமோ நமக்கு தான். இது ஒரு பெரிய நெட்வொர்க்மா, சங்கிலி தொடர் மாதிரி. எங்க இழுத்தா யார் யாரெல்லாம் உள்ள வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா என் மாப்பிள்ள தான் இந்த ப்ராஜெக்டை கண்டுபிடிச்சதுன்னே தெரியாம நானே இதுல பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். பாசத்துலதான் பொண்ணை பார்க்க பல மாசம் கழிச்சு வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது. இது பாருமா, வாழ்றதுக்கு பணம் தேவன் பட்டுன்னு பேசுறாரு. துப்பாக்கிக்கு போல்டு நட்டு செய்யறவங்களோ இந்த நட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் செய்வேன்னு சொன்னா அன்னைக்கு கூட அவன் பொழப்பு போச்சு. தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு துப்பாக்கி செய்யறதுக்கு அவன் துணை போயிடுறான். தங்கமா இருந்தாலும் சின்னதா கலப்படம் பண்ணாதான் நகை செய்ய முடியும். என் புருஷனே தரங்கிட்ட தப்பான வழியில பணம் சம்பாதிக்க கூப்பிடுறீங்களா? எதை தப்புங்கிற? மக்களுக்கு கொடுக்க சொல்லி அரசாங்கம் அள்ளி தர பணத்துல ஆளுக்கு பாதி பங்கு போட்டுட்டு மீதி இருக்கிறத குடுக்கலாமா வேணாமா யோசிக்கிற கூட்டத்துக்கு நடுவுல நம்ப இருக்கும். அது மறந்துடாத. சோழர் காலத்துல சேமிச்சு வச்சது ஒரு பயலுக்கும் தெரியாது. அதையே தெரிய வச்சுக்கிட்டு உங்களை மாதிரி சுயநலமா தனக்கு மட்டுமே பயன்படணும்னு அந்த ராஜராஜ சோழன் நினைச்சிருந்தா இப்ப பதுக்கி வைக்கிறாங்களே ஸ்விஸ்ல, அந்த மாதிரி தான் அரண்மனைக்குள்ளயோ இல்ல ரகசிய இடத்துலயோ பதுக்கி வச்சு அதைத்தான் வாரிசுங்களுக்கு மட்டுமே சொல்லிருக்கணுமே. நாட்டு மக்கள் எல்லாரும் வளமா வாழணும்னு இறைவனை நம்பி அதை வச்சிருக்கான். தம் பின்னால் வர சந்ததிக்கு அது தெரியாம போயிடக்கூடாதுன்னா தமிழ் மொழியில சூசகமா ஓலைச்சுவடியிலும் கல்வெட்டிலும் பரிபாஷையில எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அதனாலதான் ஆங்கிலேயர்கள் நம்ம ஆண்ட போது கூட அது தெரியாம போச்சு. அப்படியே அது தெரிஞ்சிருந்தாலும் அது ஒரு தமிழனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். அந்த தமிழ தன் இனத்துக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு அத மறைச்சிருக்கான். இப்படி வழி வழியா பாதுகாத்து வந்த செல்வத்தை எடுத்து வெள்ளக்காரனுக்கு விலை பேச நினைக்கிற உங்களை மாதிரி துரோகிங்கள வேற எங்கயும் பாக்க முடியாது. சரித்திரத்துல இடம் பிடிக்க பேசிக்கிட்டு இருக்கியா? ஒரு சாதாரண கவுன்சிலர் இருந்தா கூட அந்த ஏரியால நிம்மதியா வாழ முடியறது இல்ல. இது இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டு இருக்கிற பிசினஸ். அதனாலதான் உன் புருஷன் போலீஸ் கூட போகாம உங்ககிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். இதனால என்னென்ன நடக்கும்னு இவனுக்கு தெரியும். என்ன மிரட்டுறீங்களா? இல்ல, சோழன் பதுக்குனதை எடுக்க பல ரூட்ல போய் செலவுக்கு மேல செலவானாலும் எப்படியும் கீர்த்தி கண்டுபிடிச்சிருவாரு நம்பிக்கையில இருந்தோம். அதுக்குள்ள மாப்பிளைக்கு எங்க பிளான் தெரிஞ்சதுனால இனிமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு எச்ஓடி கிட்ட கோபமா பேசிட்டு வந்திருக்காரு. கடலை விட காதல் ஆழமானது இல்ல, அதனாலதான் உன்னை இவங்கிட்ட இருந்து பிரிச்சு கண்காணாத ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டா காதலியை மீட்கறதுக்காக ஓடி வந்து வாழ் இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு சீக்கிரம் சொல்லிடுவான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் அவங்க கிட்ட அவசரப்படாதீங்க.
நான் சொன்னா என் பொண்ணு மாப்பிள்ளையும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப நீ முடியாதுன்றதை நான் போய் சொன்னா முதல்ல என்ன முடிச்சிருவானு நம்பிக்கை இல்லல்ல. வெளியில